ரேஷன் கடை ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு. 23,793 பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என தகவல். வேளாண் மையத்தில் வாங்கிய கடலை பருப்புகள் பதராக மாறிய அவலம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கடலை பருப்பை கொட்டி விவசாயி போராட்டம். மின்சார வாரியத்தில் 5,000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்பிக் கொள்ளலாம். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கொரோனா காலத்திலும் 36 மில்லியன் டன் சரக்கை கையாண்டு கப்பல் துறை சாதனை. பெட்டக வாடகை உயர்வால் நடப்பாண்டில் சரக்குகளை கையாளுவதில் பாதிப்பு ஏற்படும் என ஏற்றுமதியாளர்கள் கருத்து. கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வெங்காய வரத்து அதிகரிப்பு. விரைவில் விலை குறையும் என வியாபாரிகள் நம்பிக்கை. மேலும் சில முக்கிய செய்திகள். அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் விமான நிலையத்திற்கு மரியாதா புருஷோத்தம் ஸ்ரீராம் விமான நிலையம் என பெயர் சூட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவிலுக்கு நிதி திரட்டுவதற்கு பதிலாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என மத்திய அரசை சிவசேனா வலியுறுத்தியுள்ளது. அவதூறாக பேசிய வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங்கிற்கு எதிராக ஜாமீனில் வர முடியாத பிடி வாரண்ட் பிறப்பித்து ஹைதராபாத் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்களிடம் உள்ள அனைத்து போயிங் 777 விமானங்களின் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்தியா சீன நாடுகள் எல்லையில் பதற்ற சூழ்நிலையை தவிர்க்கும் வகையில் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை வரவேற்கிறோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் ராணுவ விமானம் தரையில் விழுந்து விபத்திற்குள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த 7 பேரும் அதே இடத்திலேயே உடல் கருகி பலியாகினர். தேவை அதிகரித்து வருவதையடுத்து உள்நாட்டில் பயணிகள் வாகனத்துறை வரும் நிதியாண்டில் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டும் என டாடா மோட்டார்ஸ் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 92.90 காசுகளாகவும் டீசல் லிட்டருக்கு 86.31 காசுகளாகவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் உமேஷ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் நடைபெறும் 14வது IPL கிரிக்கெட் போட்டியில் ஷாருக் கான், ஹரி நிஷாந்த் உள்பட 13 தமிழக வீரர்கள் விளையாடுகிறார்கள். ரேஷன் கடை ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் 23,793 பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விற்பனையாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் தொகுப்பூதியமான 5,000 ரூபாய் என்பது 6,250 ஆகவும் கட்டுநர்களுக்கு 4,250 ரூபாயிலிருந்து 5,500 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். ஓராண்டு பணி முடித்த விற்பனையாளர்களுக்கு 8,600 முதல் 29,000 ரூபாய் எனவும் கட்டுநர்களுக்கு 7,800 முதல் 26,000 ரூபாய் எனவும் காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14% அகவிலைப்படி வழங்கப்படுவதுடன் ஆண்டு ஊதிய உயர்வு 2.5%லிருந்து 3% உயர்த்தப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மின்சார வாரியத்தில் 5,000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. களப்பணிக்காக உருவாக்கப்பட்ட கேங்மேன் பணிகளுக்கு கடந்த 2019 தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பாணையை எதிர்த்து மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் சங்கங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர். அதில் தங்களை நிரந்தரமாக்க கோரியும் புதிதாக தேர்வு செய்யக்கூடாது என உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்திருந்தனர்.
இந்நிலையில் கேங்மேன் பொறுப்புகளுக்கு அனைத்து விதிகளும் பின்பற்றப்பட்டதாகவும் உடல் தகுதி தேர்வு உள்ளிட்ட 70% பணிகள் முடிந்துள்ளதாகவும் புதியதாக கேங்மேன் நியமிக்கப்பட்டாலும் ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்ற அனுமதி என தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மின்சார வாரியத்தில் 5000 கேங்மேன் பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தங்கள் நியமனத்தை உறுதி செய்த பிறகுதான் புதிதாக கேங்மேன் நிரப்ப வேண்டும், மேலும் 2019 ஆண்டு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என ஒப்பந்த ஊழியர்கள் சங்கங்கள் சார்பில் தெரிவித்தனர். பெட்டக வாடகை உயர்வால் ஏற்றுமதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கடந்த 2019-20 ஆண்டில் 1447 கப்பல்கள் மூலம் 8,03,00,000 ரூபாய் மதிப்பிலான சரக்கு பெட்டகங்கள் கையாளப்பட்டன. கடந்த 2019-20 ஆண்டில் மத்திய கப்பல்துறை அமைச்சகம் நிர்ணயித்த 36 மில்லியன் டன் சரக்கை கையாண்டு உள்ளது. இந்திய பொருளாதாரம் மெல்ல மெல்ல மீள துவங்கியுள்ள நிலையில் கடந்த கொரோனா காலங்களில் இந்தியாவில் துறைமுக பணிகள் நிறுத்தப்படவில்லை என்றாலும் இறக்குமதி செய்யப்பட்ட தளவாடங்களை கொண்டு செல்வதில் பல்வேறு தாமதங்கள் ஏற்பட்டதால் துறைமுகத்தில் இறக்குமதி சரக்கு பெட்டகங்கள் அதிகமாகி தேங்கின. கொரோனா காலத்திற்கு பின் உயரத் துவங்கிய ஏற்றுமதி சரக்கு பெட்டக வாடகை உயர்வால் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்பதோடு இந்திய பொருளாதாரத்தையும் இது பாதிக்கும் என ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து உயர்ந்து வந்த வெங்காய விலை இன்னும் 2 வாரத்தில் வீழ்ச்சி அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பழைய பால்பண்ணை வெங்காயம் மண்டிக்கு சின்ன வெங்காயம் 100 டன் வந்துள்ளது. பெரம்பலூர், துறையூர், நாமக்கல் பகுதியிலிருந்து 60 டன்னும் கர்நாடகா மைசூர் பகுதியிலிருந்து 40 டன்னும் வந்துள்ளது. ஆதலால் இன்னும் 15 நாட்களில் சின்ன வெங்காயம் தற்போது விற்பனை செய்யப்படும் விலையில் பாதியாக விற்பனை செய்யப்படும் என வெங்காய தரகு மண்டி செயலாளர் தங்கராஜ் தெரிவித்தார். இந்தியா உள்பட சட்டவிரோதமான முறையில் இலங்கை கடற்பிரதேசத்திற்குள் பிரவேசிக்கும் மீன்பிடி படகுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என இலங்கை மீன்பிடித்துறை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் நுழையும் உள்நாட்டு மீன்பிடி படகுகளை கண்காணிப்பதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து இயந்திர பொருத்துகளையும் கொள்முதல் செய்ய உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இலங்கை கடற்பரப்பிற்குள் சட்ட ரீதியான முறையில் பிரவேசிக்கின்ற மீன்பிடி படகுகள் சட்டவிரோத கடத்தல்கள், குறிப்பாக ஆயுதங்கள், போதைப்பொருள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டுவரும் மீன்பிடி படகுகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்க உள்ளதாகவும் கூறினார். ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு இலவசமாக வழங்க இணங்கியுள்ள 4,200 இயந்திரங்களை வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். முதுமலை அருகே வனப்பகுதி சாலையில் காட்டு யானையிடமிருந்து நூலிலேயில் பெண் ஒருவர் உயிர் தப்பினார். நீலகிரி மாவட்டம் முதுமலை அருகே உள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் காட்டு யானை ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது. இதனை வாகன ஓட்டிகள் அலட்சியமாக சாலையில் நின்று வேடிக்கை பார்த்து உள்ளனர். கோபமடைந்த யானை வேடிக்கை பார்த்தவர்களை துரத்த தொடங்கியது. இதில் பெண் ஒருவர் யானை தாக்கும் தூரத்தில் இருந்தபோதும் அவரை ஒன்றும் செய்யாமல் வாகனத்தை மட்டும் சேதப்படுத்தியது. எனவே வனப்பகுதி சாலை வழியாக பயணிப்பவர்கள் அலட்சியமாக இல்லாமல் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டுமென வனத்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழாவில் 6ஆம் நாளான நேற்று சுவாமி வெள்ளித்தேரிலும் அம்பாள் இந்திர விமானத்திலும் எழுந்தருளி திருவீதி உலா வந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா கடந்த 17ஆம் தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி 8 ரத வீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். விழாவின் 6ஆம் நாளான நேற்று மேலக்கோவில் சிவன் கோவிலில் இருந்து புறப்பட்ட சுவாமி குமரவிடங்க பெருமான் வெள்ளித்தேரிலும் அம்பாள் தெய்வானை இந்திர விமானத்திலும் எழுந்தருளி 8 திருவீதிகளிலும் வளம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனிடையே மாதந்தோறும் இருமுறை எண்ணப்படும் உண்டியல் வருமானம் எண்ணப்பட்டது. அதில் 2,53,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து தொடர்பாக அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் நலக்குழு கூட்டம் நடைபெற்றது.
ஆனால் இக்கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் தங்களது பிரச்சினைகளை எடுத்துக் கூற வந்த ஆலை நிர்வாகிகள் அதிருப்தியடைந்தனர். கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படாத நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஷயம் நாட்டு மக்களுக்கு யாரை சாய்க்கலாம், யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க செய்யணும். இன்றைக்கு தேர்தல் விதி வந்ததோ அன்னிலேருந்து பல வாக்குறுதிகள் இருக்குது. யார் சரியான வாக்குறுதிகளை தராங்களோ இது நடைமுறை சாத்தியன்றதை அதை வச்சு வாக்களி. வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டு போடணும், அதான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படி தான் போடுவோம். நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும். இவங்க செந்தா செய்வாங்கன்ற நம்பிக்கையில் வாக்குறுதி பண்ண பணத்தை காலையோ இதுக்காலையோ கொண்டு போடுறதுன்னு அவசியம் இல்லை. யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடலான்னு ஐடியா, அவ்வளோதான். தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் தோழிகள் பாமாவும் காமாட்சியும் நட்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள பெண் யானை பாமாவுக்கு 72, காமாட்சிக்கு 62. ஆனமலை பகுதியில் 1960களில் பிடிக்கப்பட்ட பாமாவும் காமாட்சியும் பின்னர் முதுமலை தெப்பக்காடு முகாமிற்கு கொண்டு வரப்பட்டன. முகாமிற்கு வரும் அனைவரும் இவர்களது நட்பை பார்த்து ரசிக்க தவறமாட்டார்கள். இவர்களது பிரியா நட்பு 30 வருடங்கள் கழிந்து இன்றும் தொடர்கிறது. இதுக்கு வந்து முதல்ல வந்து பழைய முகத்தின் அப்புறம் சவாரியில் முடிச்சுட்டு வந்து இங்கே சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் காட்டில் விடும்போது, காட்டில் விட்டு வரும்போது ஒரு பள்ளம் இறங்கி வரும்போது சீர்த்த ஓடி வந்து அடிச்சிச்சு. அடித்த உடனே ஓடி போய் இதை காப்பாற்றிச்சு. காப்பாற்றணுன்னா அப்புறம் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஆளுங்க எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டேன். அவர் பேர் வந்து கோபன். அப்படியே இருந்தது. அப்புறம் ரத்தி மூணு இது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அப்புறம் காட்டில் விட்டாலும் சரி, ஆற்றுக்கு போனாலும் சரி, சாப்பாட்டுக்கு வந்தாலும் சரி, மூணு ஒன்று தான் வரும். தனித்தனியாக பிரியாது. பிரிஞ்சு போனாலும் கூட கத்து ஒன்று கத்துன போதும் ரெண்டு வந்து சேர்ந்துடும். கூட எங்கே இருந்தாலும் வந்து சேர்ந்துடும். முகாமில் மாலை உணவு வழங்கப்பட்டு பின்னர் 2 தோழிகளையும் பாகன்கள் வனப்பகுதிக்குள் அவிழ்த்து விடுவது நடைமுறை. பாகன்கள் இல்லாமல் 2 யானைகளும் இரவு முழுவதும் வனப்பகுதிக்குள்ளேயே சுற்றித் திரியும். பல நேரங்களில் காட்டு யானை கூட்டங்களுடன் இவை இரண்டும் சேர்ந்து சுற்றும் என அவற்றின் பாகன்கள் தெரிவிக்கின்றனர். மேய்ச்சலுக்கு செல்வது, ஆற்றில் குளிப்பது, உணவு உட்கொள்வது என எப்போதும் இருவரும் சேர்ந்தேதான் இருப்பார்களாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட பாமா காமாட்சியின் நட்பு தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருவருக்கும் பணிகளில் இருந்து ஓய்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தங்களது ஓய்வு நாட்களை நட்புடன் கழித்து வருகிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசித் திருவிழாவில் பக்தர்கள் பறவை காவடி எடுத்து வழிபட்டனர். முருகப்பெருமானின் 60 வீடுகளில் 2ம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசித் திருவிழா கடந்த 17ம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது.
தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் விழாவில் தினமும் காலை மாலையில் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். விழாவின் 6ஆம் திருநாளான திங்கட்கிழமை பெரும்பாலான பக்தர்கள் அலகு குத்தி பறவை காவடி எடுத்து வந்தனர். புஷ்ப காவடி, சூரிய காவடி போன்ற எண்ணற்ற காவடிகளை சுமந்தபடி தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு பாத யாத்திரையாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வந்தடைந்தனர். தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்கு உட்பட்ட அகமலை ஊராட்சியில் ஊரடி, ஊத்துக்கடும், கருங்கல்காடு, குறவன்குழி என 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சிக்குட்பட்ட ஊராடி, ஊத்துக்காடு பகுதியில் சில மாதங்களாக மின்மாற்றியில் தொடர்ந்து பழுது ஏற்படுவதால் பல நாட்கள் மின்சாரம் இல்லாமல் மலை கிராம மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே தடையின்றி மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தினக்கூலியை வழங்க மறுத்து வருவதை சுட்டிக்காட்டி தங்கள் குடியுரிமையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக 8400 பேர் மின்சார வாரியத்தில் உற்பத்தி மற்றும் பகிர்மான பிரிவுகளில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு மின்வாரிய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் தினக்கூலி 380 உயர்த்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது வரை அறிவிக்கப்பட்ட ஒப்பந்த ஊதியம் வழங்கப்படவில்லை எனவும், ஆனால் அனுபவம் இல்லாத புதிய நபர்களுக்கு 18,800 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்த கூலியை வழங்கவில்லை என்றால் தாங்கள் தமிழ்நாட்டில் வாழ தகுதியற்று அகதிகளாக வெளியேறுவதை விட தங்களுக்கு வேறு வழியில்லை என கூறி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் வேளாண்மை மையத்தில் விலைக்கு வாங்கிய விதை கடலை பருப்பு முளைக்கவில்லை என கூறி சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியம் பொட்டிபுரம் பகுதி விவசாயி காளிதாசன் தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன் கடலை பருப்பை கீழே கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். வேளாண்மை மையத்தில் 36 கிலோ எடை கொண்ட விதை கடலை பருப்பு அடங்கிய 4 மூட்டைகளை வாங்கியுள்ளார். மூட்டைகளை உடைத்ததில் 50 கிலோ விதை கடலை பருப்பு கிடைத்தது. அதில் சாகுபடி செய்ததில் 20 கிலோ கடலை பருப்பு மட்டுமே முளைத்து உள்ளது. மீதி 30 கிலோ பருப்பு பதரானதால் விவசாயம் பாழானதாக கூறி தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டம் செய்தார். மனவேதனையுடன் தேனி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கினார். இதுகுறித்து விசாரணை நடத்த வேளாண்மைத்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 38 பேருக்கு உணவு சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒவ்வாமையால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் இலுப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் குன்னத்தூரில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற காவிரி குண்டாறு இணைப்புத் திட்ட விழாவில் கலந்து கொண்டவர்கள் என்று தெரியவந்துள்ளது. அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவினை அவர்கள் காலம் கடந்து சாப்பிட்டதால் ஒவ்வாமையால் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதாகவும், அனைவரும் தற்போது நலமுடன் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்று கல்லூரி பயிலும் மாணவர்கள் இணையவழி வகுப்புகளில் கல்வி கற்க 4 மாதங்களுக்கான டேட்டா கார்டுகளை வழங்கினார். இதில் 1 நாள் 1 GB மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும், இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அப்போது அமைச்சர் விஜயபாஸ்கர் மாணவர்களிடம் கூறினார். விழாவுக்கு பிறகு உயிரை காப்பதற்கு 1 ரூபாய் மதிப்புள்ள முகக்கவசத்தை அனைவரும் அணிய வேண்டும் என்றும், பிற மாநிலங்களில் கொரோனாவின் தாக்கம் மீண்டும் தலைகாட்ட தொடங்கினாலும் தமிழகத்தில் அதுபோன்ற அறிகுறிகள் இதுவரையில் இல்லை என்று தெரிவித்தார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் எதுவும் நடத்தாமல் மக்களை ஏமாற்றும் வகையில் பொய்யான திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்துள்ளார் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் தெரிவித்துள்ளார். வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 ஊர்களில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக கூறிவிட்டு 21ஆம் தேதியே இத்திட்டத்தை
தேர்தலுக்காக முதலமைச்சர் துவக்கி வைத்துள்ளதாகவும், மேலும் கரூர் மாவட்டத்தில் மட்டும் 17 கிராமங்களின் வழியாக 47.135 கிலோமீட்டர் தூரம், 2300 கோடியில் சுமார் 1125 ஏக்கர் பட்டா நிலம் உட்பட 1250 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதாக கூறி தனது மனுவை கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தனியார் குழந்தையின்மை மற்றும் கருத்தரப்பு மையம் செயல்பட்டு வருகிறது. உரிய அரசு அனுமதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளின்றி செயல்பட்டு வருவதாக தேனி மாவட்ட சுகாதாரத்துறையினருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து தேனி மாவட்ட சுகாதார பணிகளின் இணை இயக்குநர் லட்சுமணன் தலைமையில் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அன்புச்செழியன், குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் அசோகன், இந்திய மருத்துவக் கழக உறுப்பினர் தியாகராஜன் ஆகியோர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் ஆய்வு நடத்தி அனுமதியின்றி செயல்பட்டதால் அந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சின்ன கண்ணனூர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அரசு நெல் கொள்முதல் நிலையம் உள்ளூர் கோஷ்டி பிரச்சினை தொடர்பாக தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனால் நெல்லை கொள்முதல் செய்ய வந்த விவசாயிகள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். இதன் காரணமாக 2500 நெல் மூடைகளுடன் விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து சின்ன கண்ணனூர் கிராமத்தில் நிறுத்தப்பட்டுள்ள நெல் கொள்முதலை மீண்டும் தொடங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திடீர்னு கேட்டா ஒண்ணு திரும்பதான் அலுமினியம் ஓனருக்கே தெரியல எனக்கு எப்படிங்க தெரியும். இரும்பு செம்புதான் குளோ கொடுத்தீங்கன்னா சொல்லுவோம். சில்வர் கம்பியா இருக்குது. ஸ்டீல் நிக்கல் நிக்கல் திருச்சி மாவட்டத்தில் செவிலியர்களுக்கான நேர்முக தேர்வில் மனக்கோலத்தில் புதுமண தம்பதியினர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டத்திற்கு 58 மினி கிளினிக்குகள் அமைத்துக் கொள்ள தமிழக அரசால் அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான நேர்முக தேர்வு நடைபெற்று வருகிறது. ராகவி என்பவர் செவிலியர்களுக்கான நேர்முக தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். நேற்று அவருக்கு திருச்சியைச் சேர்ந்த மகேஸ்வரனுடன் திருமணம் நடைபெற்ற நிலையில் மனக்கோலத்திலேயே ராகவி மகேஸ்வரன் ஆகிய இருவரும் வந்து ராகவி நேர்முக தேர்வில் கலந்து கொண்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சங்கிலிவாடி கிராம மக்கள் காலகாலமாக ஏரியில் தண்ணீர் நிரம்பும் போதெல்லாம் சாமிகளை அலங்காரம் செய்து திருத்தேரோட்ட ஊர்வலம் நடத்தி வந்தனர். கடந்த 15 வருடங்களுக்கு பின்பு ஏரியில் தண்ணீர் நிரம்பியதால் அந்த கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து குடும்பத்திற்கு குறிப்பிட்ட தொகை வசூலித்து அவர்கள் முன்னோர்கள் கடைபிடித்து வந்த தண்ணீர் நிரம்பிய ஏரியில் தெப்பத் தேரோட்டத்தை வான வேடிக்கையுடன் கொண்டாடினர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேரிடர் காலங்களில் தொடர்ச்சியாக பணியாற்றும் வருவாய்த்துறையினருக்கும் கொரோனா பரவல் காலத்தில் பணியாற்றி உயிரிழந்த வருவாய்த்துறையினர் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் கருணை அடிப்படையில் நியமனதாரர்களின் பணியை ஒரே அரசாணையில் வரன்முறை செய்து ஆணையிட மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தைச் சேர்ந்த சித்ரா என்பவர் கணவரை பிரிந்து தந்தைக்கு சொந்தமான வீட்டில் சித்ரா வசித்து வருகிறார்.
இந்நிலையில் மாமனார் சுப்பிரமணி தூண்டுதலின் பெயரில் குருவம்மாள் என்ற பெண் சித்ரா குடியிருக்கும் வீட்டை காலி செய்ய தொந்தரவு செய்வதாகவும் வீட்டை பூட்டி வைத்து விட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது உடலில் டீசலை ஊற்றி தீ குளிக்க முயன்றார். அப்போது போலீசார் சித்ரா மீது தண்ணீர் ஊற்றி அவரை மீட்டனர். ராஜபாளையம் அருகே உள்ள தென்றல் நகரில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மற்றும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான கட்டடம் உள்ளது. இந்த கட்டடத்தின் மேல் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன் கான்கிரீட்டால் அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதியினர் கேட்டபோது தண்ணீர் தொட்டி கட்டப்படுவதாக கட்டடத்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவோடு இரவாக தனியார் செல்போன் டவர் அமைப்பதற்கான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. தங்களின் எதிர்ப்பை மீறி அவசர கதியில் புதிய டவர் நிறுவப்படுவதாகவும் அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்ற உறுதியை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2020-21 நிதியாண்டில் தமிழக அரசின் திருமண நிதி உதவி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி, மாநிலங்களவை உறுப்பினர் கே பி முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தமிழக அரசின் திருமண நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 7664 பயனாளிகளுக்கு 27 கோடி ரூபாய் திருமண நிதியாகவும் 19 கோடி ரூபாய் மதிப்பில் தாலிக்கு தங்கமும் என மொத்தம் 46 கோடி ரூபாய் மதிப்பிலான திருமண நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் படுத்து ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கல்லலில் கோவிலுக்குச் சொந்தமான தெப்பக்குளம் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கல்லல் ஊராட்சி ஒன்றியத்தின் பராமரிப்பில் இருந்து வரும் இந்த கோவில் தெப்பக்குளத்தில் சமீபத்தில் பெய்த மழையினால் நீர் நிரம்பி கண்மாய்போல் காட்சியளிக்கிறது. தெப்பக்குளத்தை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாமல் சிறுவர்கள் பெரியவர்கள் குளத்தில் தடுமாறி நீரில் மூழ்கி உயிரிழக்கும் அபாயகரமான சூழ்நிலையும் நிலவி வருகிறது. தெப்பக்குளத்தின் அருகிலேயே மேல்நிலைப் பள்ளி மற்றும் மாணவர்கள் தங்கும் விடுதிகளும் அமைந்துள்ளதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளனர் கல்லல் வாசிகள். சென்னை கடற்கரை சாலையில் 32வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கிரீன் வாய்ஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வேளச்சேரி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சாம் பெனட் கலந்து கொண்டு வாகன ஓட்டிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் கிரீன் வாய்ஸ் அமைப்பின் தலைவர் சி எஸ் ராகவன், நிர்வாகி ஜே ஜெயசீலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சாலை விதிகளை வாகன ஓட்டிகள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனங்களை இயக்கக்கூடாது, கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியாமல் வாகனத்தை இயக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு வனப்பகுதிக்கு உட்பட்டு கம்பம் மெட்டு வனப்பகுதியிலிருந்து மான் ஒன்று பாதை தவறி ஊருக்குள் வந்துள்ளது. இதுகுறித்த தகவலை அடுத்து கம்பம் மேற்கு வனச்சரகத்தினர் மானை மீட்பதற்காக அப்பகுதியில் விரைந்து சென்று வழி தவறி வந்த மானை மீட்டனர். மான் மீட்கப்பட்ட போது மானின் உடலில் பலத்த காயங்கள் இருந்துள்ளன. இதையடுத்து சிறிது நேரத்தில் மான் உயிரிழந்தது. மானை பிரேத பரிசோதனை செய்து கம்பம் மேற்கு வனப்பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் புதைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளிப்பட்டியில் கோட்டாட்சியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 400க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் இருசக்கர வாகன நிதி உதவி போன்ற நலத்திட்ட உதவிகளை அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கிருஷ்ணன் வழங்கினார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த மல்லிப்பட்டினத்தில் மீன்வளத்துறை அலுவலகம் முன் 5 மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கஞ்சி தொட்டி திறந்து காத்திருப்பு போராட்டம் தொடங்கினர். போராட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் சுமார் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கடல்வளம், மீன்வளம், நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தவறிய மீன்வளத்துறை நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வரும் விசைப்படகுகளை தடை செய்ய வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை அருகே மாங்கோட்டை கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோவில் சந்தனக்காப்பு விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 10 காளைகள் பங்கேற்றன. அதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஒரு காளைக்கு 25 நிமிடம் நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த போட்டியில் ஒரு காளையை அடக்க 9 பேர் கொண்ட குழுவினர் களமிறக்கப்பட்டனர். மேலும் இந்த போட்டியில் சிறந்த முறையில் காளையை அடக்கிய வீரர்களுக்கு, வீரர்களின் பிடியில் சிக்காமல் சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்த போட்டியை சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். அருகே உள்ள பெருமாள் பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் சண்முகம். இவர் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இப்பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட கல்வி அதிகாரி அறிவழகன் சண்முகத்தை திருவங்குறிச்சிக்கு பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டார். இந்த பணியிட மாறுதலை கண்டித்தும் ஆசிரியருக்கு ஆதரவாகவும் பள்ளி மாணவ மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சாலை மறியலை கலைத்தனர். மதுரை மாவட்டம் சுலம்பட்டி அருகே சீமானுத்து கிராமத்தில் அமைந்துள்ள கல்லுத்து பெருமாள்பட்டி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 24 தேதி 7 பொதுமக்கள் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகின்றனர். போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் ராஜ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் கிராம கமிட்டியினருடையே நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 1.5 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புகார்கள் வந்ததை அடுத்து நகராட்சி அதிகாரிகள் சோதனையிட்டதில் கேரி பேக், டீ கப், பிளாஸ்டிக் மிக்ஸ்டு பை ஆகியவற்றை மூட்டை மூட்டையாக பறிமுதல் செய்தனர். துறையூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள சிங்களாந்தபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த புதிய குடியிருப்பு வீட்டு வசதி வாரியம் இந்த குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் சாலை வசதியை ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் செய்து தரவில்லை என இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாலை வசதியும் கழிவுநீர் கால்வாய் வசதியும் செய்து தர இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆட்சியின் குறைகளை கூறுபவர்களை கைது செய்து அச்சுறுத்துவதற்காகவே உப்பா சட்டத்தை மத்திய அரசு பயன்படுத்தி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சேலத்தில் தமிழ் தேச மக்கள் முன்னணி அமைப்பு சார்பில் சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட திருமாவளவன் இந்த சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்றார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பூவராகவன் நகர் பகுதிகளில் உள்ள முக்கிய சாலை மற்றும் வீதிகளை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளதாகவும் இதை விருத்தாச்சலம் நகராட்சியினர் உடனே அகற்ற வேண்டும் எனவும் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் பணி ஓய்வு பெறும்போது பணிக்கொடையாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் 100 மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.